நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, தேவன் மறுபடியும் நம்முடைய கிருபையினால உங்களோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக கொடுத்த இந்த நேரத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை நான் ஆண்டவருக்குள்ளே தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறும் ஒரு பரிசுத்தமான நாளாக நாம் ஆசிரிக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம். உலகம் முழுவதிலும் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் இன்று தங்கள் தங்கள் ஆலயங்களிலே கூடி இரட்சகராகிய இயேசுவின் பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் அவர் சிலுவையிலே இருக்கும்போது சொன்ன ஏழு வசனங்களையும் குறித்து தியானிக்கிறார்கள். சிலருக்கு இந்த தியானம் தங்களுடைய குறைகளையும் மீறுதல்களையும் பாவங்களையும் கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தும் ஒரு நல்ல நாளாக நல்ல தருணமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இது வெறும் ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறது. உலக மக்களில் அநேகருக்கு இயேசுவை குறித்தும் அவரது சிலுவை மரணத்தை முக்கியத்துவத்தை குறித்தும் அறியக்கூடிய ஒரு அறிவு இல்லை, அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. ஆனா தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த ரட்சிப்பானது சிலுவை மரணத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய ரட்சிப்பானது அது தேவ பலமாக இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னை ரட்சிக்கிறார் என்ற அந்த சத்தியம் அது நமக்கு தேவ பலனாக தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது.
வேறு அகம சிலுவை நம் சிலுவை இந்த சிலுவை மரணத்தை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியாதது அதிகமாக ஒன்றுமில்லை. இருந்தாலும் சில காரியங்களை சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நாம் நான் அதை உங்களுக்கு நினைவுகூரத்தக்கதாக நான் சொல்லி நான் உங்களோடு இந்த நேரத்திலே தேவ ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சிலுவையில் அறையப்படுதல் என்பது இந்த அந்த காலத்தில் உள்ள ரோம அரசாங்கத்தினாலே அடிமைகளுக்கு வெளிநாட்டவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய தண்டனை. சிலுவையில் அடிப்பதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே மணிக்கணக்காக அல்லது சில நாள் கணக்காக தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். பசி, தாகம், உடம்பிலிருந்து ரத்தம் வடிந்ததுனாலே உள்ள டீஹைட்ரேஷனால வரக்கூடிய எல்லா வேதனைகள், பாடுகள், கன்வல்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ரெண்டு மூன்று நாட்கள் சிலர் தொங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை இது யாருக்கு அளிக்கப்படுகிறது என்றால், பொதுவாக குற்றவாளிகளுக்கு ரோம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மரண தண்டனை. இந்த கீழான கேவலமான மரணத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கொடிய குற்றவாளியை போல அனுபவிக்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது. இந்த பாவமே அறியாத அவர், பாவமே வரக்கூடாத நிலைமையில் உள்ள மகா பரிசுத்தமான தேவகுமாரன் சபிக்கப்பட்டவராக, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனு சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறது, சபிக்கப்பட்ட ஒரு நிலையில ஒரு கொடிய கொலை குற்றவாளியைப் போல அவர் தொங்கினார். பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக ஆக்கி நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் சிலுவையிலே அனுபவிக்கும்படி தேவன் செய்தார். தேவன் நம்மிடத்திலே கொண்ட அந்த மகா பெரிய அன்பு, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே வாதிக்க செய்தது. இதுவரைக்கு குற்றவாளிக்கு கொடும் தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒரு மரணத்தின் சின்னமாக இருந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்தமான வழியினாலே ஒரு சிலுவையானது ஒரு புதிதி ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடம் மகா பரிசுத்தமாயிருக்கும். இங்கே சிலுவையானது ஒரு பலிபீடமாக மாறிவிட்டது. நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனையை, மரண தண்டனையை, இரத்தம் சிந்தி மறிக்க வேண்டிய நிலைமையை மகா பரிசுத்தமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினாலே அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அநேக இவருடைய வசனங்களிலே நாம் இதை காண முடியும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு சிலுவையானது ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது. நாம அவருக்குள்ள தேவனுடைய நீதியாக நாம் மாறிவிடுகிறோம். பாவம் அறியாத அவரை பாவமாக ஆக்கி தேவன் சிலுவையிலே அவரை அறைய ஒப்பு கொடுத்ததுனாலே நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீக்கப்பட்டவர்களாக, நாம் மீட்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ரோமர் 8:3 வசனத்தில் இன்பகுதியில் என்ன பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குண்டாக தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. நாம் செய்த பாவங்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறோம். தேவனுடைய நீதியின்படி பாவத்தின் சம்பளம் மரணம்.
நரக ஆக்கினைக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவனோ நமக்கு பதிலாக நம்மை போல ஒருவராக பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து பாவ மனுஷனுடைய சரீரத்தின் சாயலை பெற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்திற்கு ஒரு பூரணமான ஒரு போதுமான பலியாக நம்மை சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். நாம் செய்த பாவம் தண்டனை பெற வேண்டும். அத தேவன் இயேசு கிறிஸ்துவிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் முதலாவது உலகத்திலே புகுந்த சமயத்திலேயே தேவன் மனுஷன் மீது அன்பு கூர்ந்ததினாலே பாவ மன்னிப்புக்கான ஒரு ஏற்பாட்டை எங்கே பண்ணினார். மனுஷனும் மனுஷையும் பாவம் செய்த போது அதற்கு காரணமாக இருந்த சாத்தானை தேவன் சபிக்கும் பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார். வரப்போகிற தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து பிசாசு பண்ணின தீய திட்டங்களிலே இருந்து மனுஷனை விடுவிக்கத்தக்கதாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக, பிசாசின் திட்டங்களை சிலுவையிலே அழிப்பார். பிசாசின் தலையை அவனுடைய திட்டங்களை நசுக்குவார் என்று ஒரு வாக்குத்தத்தமாக சொன்னார். பிறகு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த அந்த பெரிய பிராயச்சித்த பலியை குறித்து தெளிவாக சொல்கிறார். 53 அதிகாரத்திலே நாம் நன்றாக அறிந்த அநேக வசனங்கள் உண்டு. 1-2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்ட மார்க்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 2 வசனம், அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று தேவனுடைய வசனத்திலே ஆண்டவருடைய மரணத்தை குறித்து முன்கூறப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கிறோம். தேவன் தெளிவாக ரட்சிப்பின் திட்டத்தை பாவம் வந்தபோது பாவம் பெருகின போது மனுக்குலத்திற்கு அவர் வெளிப்படுத்தினார். இதை உணர்ந்து இதை அறிந்து இதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியதாக மாறும். அவர் தாமே பலியாக சிலுவையில் அறையப்பட தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பக்தியோ நம்முடைய பக்தியின் கிரியைகளோ நம்முடைய நல்ல செய்கைகளோ நமக்கு ரட்சிப்பை கொண்டு வராது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனா தேவனுடைய கிருபையினாலும் அன்பினாலும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பை உணரும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு அல்லது அதாவது நம்முடைய பாவ மன்னிப்பு தேவ ஆக்கினையாகிய நரக தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. பாவத்தின் பலனால் வரும் ஆவிக்குரிய
சரீரத்துக்கு அடுத்த வியாதியினின்று நாம் விடுவிக்கப்படுவதால் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபையினாலே ஈவாக பெற்றுக்கொள்கிறோம். சால்வேஷன் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். சால்வேஷன் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் நாட் ஃப்ரீ. இட்ஸ் ப்ரெஷியஸ். பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் நிமித்தம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். நம் மீது கொண்ட அன்பினாலே அவர் நம்முடைய இடத்திலே அவர் பாடுபட்டார். நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும், பாவத்தின் தண்டனை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட வேண்டும் என்று நாம் ஒரு கணம் யோசிப்போம் என்றால், அவர் காட் இஸ் எ ஹோலி காட். நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர். அவர் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள பரிசுத்தமான தேவன் நம்மிடத்திலே நீதியை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். நம்மிடத்திலே ஒரு நன்மையும் இல்லை. ஆகினாலே நம்முடைய சுபாவத்தினாலே, நம்முடைய நடக்கையினாலே நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி இருக்கிறோம். தேவ தண்டனைக்கு மிகவும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா நம் மீது அன்புள்ள தேவன், நம்மை ரட்சிக்க சித்தமான தேவன், நம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பாவத்திற்கு பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை தண்டித்தார். He took our place on the cross and took the punishment of for our sin. நம்மை நேசித்த இயேசு சிலுவை பாடுகளுக்கு, சிலுவையிலே அவர் பட்ட வேதனைக்கு, ஹியூமிலியேஷனுக்கு நம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல ஆண்டவருடைய பாடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் வாரினாலே அடிக்கப்பட்டார், எப்படி முள்முடி சூட்டப்பட்டது, முகத்திலே துப்பினார்கள், அடித்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள், ரோட்ல போகிறவங்க அவரை கேலி பண்ணாங்க, மத தலைவர்கள் அவரை பரிகாசம் பண்ணினார்கள். நீ தேவனுடைய குமாரனா, கீழே இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கொள், இப்படி எல்லாம் கேலி பண்ணார்கள். கூட அறியப்பட்ட கள்ளர்களும் அவரை கேலி பண்ணினார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேஷன், பிசிக்கல் சஃபரிங், பிதாவினாலே கைவிடப்பட்ட ஒரு ஆவியிலே காணப்பட்ட பயங்கரமான வேதனை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று சொல்லி கதறுகிற ஒரு நிலைமை, பாவமே அறியாத பரிசுத்தமான தேவகுமாரன் பாவம் நமக்காக பாவமாகி நம் எல்லாருடைய, உலகத்திலே உள்ள சர்வ வல்லவருடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவோ அருவறுப்பையும், எவ்வளவோ கஷ்டத்தையும், வேதனையும் கொடுத்தது. இந்த பாடுகளை நம்மை ரட்சிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து அதை அவர் அனுபவித்தார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமக்கும் போது, நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த போது அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை என்று பார்க்கிறோம். அக்கிரமக்காரராக அவர் எண்ணப்பட்டார். நம்முடைய பாவத்தை, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் வேதனைப்படும் பொழுது அக்கிரமக்காரராகிய நமக்காக, சிலுவையிலே அடிக்கிற நமக்காக அவர் வேண்டிக் கொண்டார். நாம் ரட்சிப்பை பெறுவது, அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன் என்று வெறுமனே சொல்வதால் அல்ல. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற பிலீவிசம் அல்ல,
இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய இரத்த கிரயத்தாலே நம்மை வாங்கி கொண்டார் என்பதை ஆழமாக இருதயபூர்வமாக உணர்ந்து நம்முடைய பாவத்தின் கொடிய தன்மையானது அவரை இவ்வளவு வேதனைப்பட செய்தது என்பதை உணர்ந்து நம்முடைய பாவத்தை தேவனுக்கு முன்பாக அருவறுத்து அன்பான தேவனை அன்பான இரட்சகரை நம்முடைய பாவத்தினாலே வேதனைப்படுத்தினேன் துக்கப்படுத்தினேன் என்று தேவ துக்கம் அடைந்து நம்மை மிகவும் தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் மன்னிக்கிறார். தேவனுடைய கோபாக்கினை நம்மிலே இருந்து நீக்கப்பட்டு கிறிஸ்துவின் மூலமாக அது நியாயம் செய்யப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஃபுல் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பு இலவசமானது, தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் வெறும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறதுனாலே இது வருகிறதில்லை. நம்முடைய கொடிய பாவத்தை நடந்து நமக்கு பதிலாக பரிசுத்தமான தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து பாவ தண்டனையை வேதனையை அனுபவித்தார் என்பதை உணர்ந்து பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவத்திலே அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்முடைய தகப்பனாக தேவனாக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக மாற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 2:20-21 வசனங்களிலே அந்த ஒப்பு கொடுத்தலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வாழ்க்கையை மாற்றுகிறதையும் ஆசீர்வதிக்கிறதையும் மிகவும் சுருக்கமாக அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, பாவ மனுஷன் சிலையிலே அறையப்பட்டாச்சு, ஆனாலும் நான் இப்ப பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் பிழைத்திருக்கிறது நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். When we accept Jesus Christ as our Savior and Lord, and when we invite Him to come into us, Jesus comes into us, not only as Savior, but as Lord. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழைவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. At the time of salvation and the following time, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை முற்றிலுமாக மாற்ற வேண்டும். நம்மை புது சிருஷ்டியாக மாற்ற வேண்டும். நம்முடைய குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை காட்டும் பொழுது அவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு வெறுத்து விட்டுவிட்டு தேவ வார்த்தையின்படி முழுவதுமாக வாழத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவையிலேயே அறையப்பட வேண்டும். பாவத்திற்கு செத்து உலகத்திற்கு செத்து இந்த உலகத்தின் மேன்மை, மகிமை, பணம், பொருள், பெருமை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் செத்து நீதிக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும். நம்முடைய உறுப்புகள் சாக வேண்டும். கண், காது, செவி, வாய், நம்முடைய சரீரம் முழுவதும் பாவத்திற்கு செத்ததாக நீதிக்கு பிழைத்ததாக மாற வேண்டும். பரிசுத்தாவியானவருடைய வல்லமையுள்ள கிரியை தான் இதை நம்மிடத்தில் மாற்ற முடியும். நாம் தேவனுடைய முழு ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை என்று சொல்லுகிறார். நான் இப்ப பிழைத்திருக்கிறது யாருக்காக பிழைத்திருக்கிறேன், யாருக்குள்ளே பிழைத்திருக்கிறேன்,
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறேன். ஆகினாலே அந்த கிருபையை என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே நான் விருதாவாக்குகிறதில்லை. அந்த கிருபையின் மதிப்பை என்னுடைய கீழ்ப்படிதலினாலே நான் உணர்ந்து அனுபவிக்கிறேன். பரிசுத்த பேதுரு இதை குறித்து இன்னொரு விதத்தில் சொல்கிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், குணமானீர்கள். பாஸ்பென்ஸ், நாம் விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து பாவத்துக்கு செத்தவர்களாக நம்மை சிலுவையிலே அழிவுண்டவர்களாக விசுவாசத்திலே கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது, நாம் நீதிக்கு உழைத்திருக்கும் பொழுது, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வியாதிகளிலே இருந்து, சரீரத்துக்கு அடுத்த வியாதிகளிலே இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளும் மரணமும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரியதும் சரீரத்துக்குரியதுமான சகல ஆசீர்வாதங்களையும் அருளி செய்கிறது. நாம் பாப்போஜனம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறலாம். பாவ மன்னி அந்த வைன் கப்ப அவர்களுக்கு கொடுத்து இதனை நாங்கள் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. God made a new covenant with us through the blood of Christ. நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போது நம்மை தேவனுடைய பிள்ளையாக நம்ம ஒப்புக் கொடுத்தோம். தேவனோடு நாம் பண்ணி கொண்ட உடன்படிக்கை, நான் பிள்ளை என்று சொல்லிக் கொண்ட அந்த உடன்படிக்கைய இன்றைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமையான இந்த நாளிலே சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் இந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும், சரீரத்தை ஆவி ஆத்மாவை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஈவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் அடிக்கடி சிலுவை மரணத்தை தியானித்து நினைவு கூர்ந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இப்படி புதுப்பிக்கப்பட்ட ஜீவனை நாம் செய்வோம். கிறிஸ்துக்குள்ளே இருந்து நாம் புதிய சிருஷ்டியாக இருந்து ரட்சிப்புக்கு தேவன் அளித்த இந்த வல்லமை, த பவர் ஆஃப் காட், நம்முடைய கிரியை செய்யத்தக்கதாக நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதை போலத்த ஒரு நாளிலே நீர் எங்களுக்காக எங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே பாடுபட்டு நம்முடைய இரத்தத்தை வலியாக சிந்தினீர். அந்த இரத்தம் என்னை, எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக்கினது போல ஆண்டவரே, நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இதே பாரத்தோடு அன்போடு இப்படிப்பட்ட அந்த அன்பை அறியாத மக்களுக்கு அதிகம் அதிகமாக நாங்கள் ஜெபித்து வசனத்தை கொடுத்து அப்படிப்பட்ட மக்களும் நம்முடைய கல்வாரியின் அன்பை ருசித்து ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளாக மாறத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஒவ்வொருவருக்கும் வந்து ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ. The Lord is risen. Yeah, amen. யூதராஜசிங்கம் உயிர் தேழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர் தேழுந்தார், உயிர் தேழுந்தார், நரகை ஜெயித்தேழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்
வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர் பெருந்தார் வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரமை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தா மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடி முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் துனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தா பாதம் பணிவோம் பாதம் பணிவோம் பதத்தை சிரமணிவோம் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார்